பல்வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்து அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன இயற்கை வழிகள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிளகுத்தூளோட உப்பு சேர்த்து பல்வலிக்கு வந்தோம்னா சொத்தைப்பல், பல்வலி, ஈறுவலி, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாகும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈறுகளில் வீக்கம் அப்புறம் வலி இருந்துச்சுன்னா பப்பாளி பழம் வீக்கத்தில் தடவி லேசாக தேய்ச்சோம்னா உள்ளே இருக்கிற கெட்ட நீர் வெளியேறி வலியும் வீக்கமும் போயிடும். பல்வலி இருக்கும்போது பல் துளக்கினதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காயை நல்லா மென்று சாப்பிடணும். சுத்தமான தேனை விரலால் ஈறுகளில் தினம் தடவை வீக்கம் கம்மியாகும். இரண்டு வெங்காயம் நறுக்கி ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையுடன் சாப்பிட்டாலும் பல்வலி கேட்கும். மாந்தளிர் இலைச்சாறு ஒரு பங்குக்கு இரண்டு பங்கு தண்ணீர் சேர்த்து வாய் கொப்பளிக்கலாம். அதே மாதிரி பிரம்ம தண்டு இலையை எரிச்சு சாம்பலாக்கி பல் தேய்ச்சோம்னா பல் ஆட்டம், பல் சொத்தை, பல் கரை, பல்லில் ரத்தம் வடிதல் இந்த மாதிரி பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஆலமரப்பால் பற்கள் மீது தடவணும் அப்படின்னு சொன்னால் பல் ஆட்டம் நிற்கும். ஆயில் புல்லிங் தினமும் செஞ்சு வந்தோம்னா பல் அப்புறம் ஈறுகளில் ஏற்படுற வைரஸ் பாக்டீரியா தொற்றுகள்லேருந்து விடுபட முடியும். இன்கேஸ் ரொம்ப சிவியர் சொத்தப்பல் பெயின் இருந்துச்சுனாலும் கூட நம்ம அந்த டைம் ஆயில் புல்லிங் செஞ்சோம்னா கொஞ்சம் அந்த டைமுக்கு ஒரு இமிடியட்டாக ஒரு வலி நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை பழம் அடிக்கடி சாப்பிட்டோன்னா பல் வந்து நல்லா பலப்படும். நந்தியாவட்ட பூ இருக்கு இல்லைங்களா, அந்த செடியோட வேரை வாயில் போட்டு மென்று துப்பலாம். அதே மாதிரி ஓமத்தை நீர் விட்டு அரைச்சு களி மாதிரி கிளறி இளஞ்சூட்டில் பற்று போடலாம். ஒரு பல் பூண்டை நசுக்கி வலி இருக்கிற இடத்துல வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி அதனால ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும். அதே மாதிரி கிராம்பை நசுக்கியும் வைக்கலாம். கோதுமை புல் சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா பல் வலி குறையும். நெல்லிக்காய், பால், வெண்ணெய் இந்த மாதிரி கால்சியம் மிகுந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்வலிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இஞ்சிச்சாறு லேசாக சூடாக்கி வாய் கொப்பளிக்கலாம். தண்டிரிக்காயை சுட்டு அதன் மேல் தோலை பொடிச்சு அதன் எடைக்கு சமமாக சர்க்கரை கலந்து தினசரி காலையில் வெந்நீரோட சாப்பிட்டு வந்தோன்னா பல்வலி, ஈறு நோய்கள் குணமாகும். நெல்லிக்காய், கடுக்காய், தண்டிரிக்காய் இது சேர்ந்த திருவலா பொடியை வச்சு பல் விளக்கம்னாலும் நம்மளுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. பனங்கிழங்கை குப்பை மணி சாற்றில் அரைச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சி உபயோகித்தோன்னா பல்வலி குறையும். அதே மாதிரி கொள்ளுக்காய் வேரை கொதிக்க வச்சு கொப்பளிக்கலாம். சுக்கான் கீரையோட வேரை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு பல் துளக்கணும்னாலும் நம்மளுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. கருவேலம் பட்டை பொடியால் பல் துளக்கலாம். மாசிக்காயை தூளாக்கி நீரில் கொதிக்க வச்சு கொப்பளிச்சோம்னா ஈறு பலமடையும். அசோக மர பட்டை பொடியோட உப்பு சேர்த்தும் பல் துளக்கலாம். கடுகை பொடி செஞ்சு வலிக்கிற இடத்துல பத்து போட்டோம்னாலும் நம்மளுக்கு அந்த டைமுக்கு பல் வலி கம்மியாகும். வெங்காய சாறை பஞ்சில் நனைச்சி பல் ஈறுகளில் தடவலாம். ஆலம்பூ முட்டை வாயில் அடக்கணும் அப்படின்னு சொன்னால் பல் வலி போகும். அருகும் புல்லை நல்லா மென்று வலி இருக்கிற பக்கம் அடக்கி கொஞ்ச நேரம் அடக்கி வச்சிருந்தோம் இருந்தோம்னாலும் அந்த சாறு படப்பட பார்த்தீங்கன்னா அந்த பல்வலி வந்துட்டு அப்படியே கம்மியாயிடும். கடுகு எண்ணெயோட ஒரு சிட்டியை உப்பு கலந்து ஈரில் தடவலாம். துத்தி இலை அப்புறம் வேற கஷாயம் செஞ்சு அந்த கஷாயம் மூலமாக வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். மாம்பூக்களை வாயிலிட்டு மென்னும் அந்த சாறு உள்ளே இறங்கச்சுனாலும் நம்மளுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். கருஞ்சீரகத்தை வினிகரில் வேக வச்சு கொப்பளிச்சோம்னா பல்வலி தீரும். கண்டங்கத்திரி விதையை நெருப்பில் சுட்டு வர்ற புகையை பற்கள் மேலே படுற மாதிரி செஞ்சோன்னா வலி தீரும். பழத்தை உலர்த்தி பொடி செஞ்சு நெருப்பில் போடும்போது வர்ற புகை பல்வலி, பல் கிருமிகளை போக்கிடும். பாகக்காய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மென்று தின்னம்னாலும் பல்வலி குணமாகும். வலிக்கிற பக்கம் வாய்க்குள்ளே கொஞ்சம் அச்சு வெள்ளத்தை அடக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை கொதிக்க வச்சு வெதுவெது பன சூட்டில் வலிக்கிற பக்கத்தில் கண்ணப்பகுதியில் தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் வலி குறையும். உப்பை நல்லா வறுத்து அதை வந்து ஒரு சின்ன துணியில் மூட்டை மாதிரி கட்டிட்டு சூட்டோட வலி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொத்தப்பல்லுக்கு இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சொத்தப்பல் வந்து எல்லாத்துக்குமே இருந்ததில்லை. ஏன்னா அவங்க பல் வளர்க்குறதுக்கு வேப்பங்குச்சி யூஸ் பண்ணாங்க, நிறைய நேச்சுரலான திங்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்துட்டு சர்க்கரை இந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களாம் யாருமே ரெண்டு டைம் பல் வளர்க்குனது கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு இந்த சொத்தப்பல்ங்கிற பிரச்சனை இந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம இனிப்பு வந்து இப்போ நம்ம
ரெகுலர் லைஃப்பில் ரொம்பவுமே யூஸ் பண்ண பழகிட்டோம். இதே நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து இனிப்புகள் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்துட்டு கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை, அப்புறம் வெல்லம், பனங்கருப்பட்டி இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ ரெகுலராக இனிப்பு ஐட்டம்ஸ் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஸ்வீட்னாலும் சரி கேட்டதும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தப்பு கிடையாது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சோடனே வாய் குப்பிழிச்சிக்கிறது, நைட்டு படுக்கும்போது ஒரு டைம் ப்ரஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சொத்தைப்பல் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொத்தைப்பல் வருதுங்கும் போது இந்த ரெமடிஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் அப்போதைக்கு ஒரு வலி நிவாரணியாக இருக்குமே தவிர சொத்தைப்பல்லை கம்ப்ளீட்டாக போக்குறதுக்கு இது எந்த விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பர்மனன்ட் ரெமடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஒரு இதுக்கு என்ன, நம்ம திருப்பி ரெண்டு நாள் சொத்தப்பல் வலி இருக்கும், ரெண்டு நாள் எதுவும் எடுத்துக்க மாட்டோம், மூணாவது நாள் அந்த வலி கம்மியானோடனே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஒன்றும் நம்ம பால் டீ இதெல்லாம் குடிக்கிறது கூடமே வந்து அந்த சர்க்கரையோட கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ரெமடி வேணும் அப்படின்னு சொன்னால் இது இந்த ரெமடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பெயின் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் வேணும்னு சொன்னால் நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.